சந்தோஷமா கவலைப்படுறேன். பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும்னா எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் புறப்பட்டுட்டேன், நேர வீட்டுக்கு தான் வரேன், பயப்படாத. ஆ, நம்மளை மிரட்டவங்க மேல நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நீ தைரியமா இருமா, டோன்ட் வரி. ஓகே, யார் அவன் முட்டாள் மாதிரி வண்டியை குறுக்க நிறுத்திருக்கான். சார், நீங்களா? உங்களுக்கு 100 வயசு சார். இப்பதான் என் ஒய்ஃப் கிட்ட உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ள நீங்களே சார். சார், என்ன சார்? சார், நம்ம நாட்டில் கடவுளை நம்பாதவங்க கூட காவல்துறை மேல இருக்கிற நம்பிக்கையில தான் தைரியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. புத்தரும் விவேகானந்தரும் பிறந்த பூமியில தீவிரவாதமும் பயங்கரவாதமும் கைகோர்த்து சமுதாயத்தை அழிவு பாதைக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா சமூக விரோதிகளை சட்டத்தின் முன்னால நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய காவல்துறையினரே நீதியையும் நேர்மையையும் நிர்வாணப்படுத்தி சட்டத்தை சவப்பெட்டியில அடைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சில கருப்பு ஆடுகளுக்கு மத்தியில கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட பொதுமக்களுக்கு உண்மையான நண்பர்களா சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பல காவல்துறையினருக்கு நாம சல்யூட் அடிக்கணும். சார், கை சார்,
யாராவது வந்து சாட்சி கேட்டு போடுங்க. Excuse me. நான் வரேன். ஏய், வரா. கம்ப்ளைன்ட் எடுத்துங்க. ஆ, உட்காருங்க. 9947477977. Thanks. நீங்க கிளம்பலாம். ஓ. ஓகே, பை. ஓகே. இன்சிடென்ட் நடந்து இவ்வளவு நேரம் ஆகுது. இதுவரைக்கும் நீங்க எந்த ஆக்சன் எடுக்காம இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் எங்க வேலையை பத்தி? குளிக்கிறது கூட நேரம் இல்லாம ரெண்டு நாளா ஒரு என்கொயரிக்கு போயிட்டு எங்க எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் இப்பதான் சார் ஸ்டேஷனுக்கே வந்தாங்க. பாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஸ்டாஃப்ஸ் இல்லை சார். அதுவும் இல்லாம ராத்திரில போன் வந்தா வெளியே அனுப்பக்கூடாதுன்னு ஆர்டர் சார். அப்புறம் நீங்க எதுக்குங்க? ஏய், எவன்டா அவன்? யாரா நீ? என்ன பிரசா, என்னடா முறைக்கிற? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, போய் நாங்க பாத்துக்கிறோம். அவுட். ஹலோ, எங்க இசை சார் தொந்தரவு பண்ணாதீங்க, பேசாம வாங்க. வாங்க மிஸ்டர், வாங்கன்றல. கேள்விப்பட்டிருக்கேன். He is from police family. Ukkaranga. Thank you, sir. Please. Sir. Sir, nam office ku polam. Polam. Mr. Khan, sir. Lunch time ஆயிடுச்சு. நீங்களும் இன்னைக்கு கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுங்களா? Sure, I'll wait for you, sir. I'll see you soon. Okay. Sir, sorry sir. நீங்க யாருன்னு தெரியாம நான் நீ செஞ்ச தப்புக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் நீயே சொல்லு. அது இல்ல சார். எழுதி கொடு. சார், மறுபடியும் தப்பு நடக்காது சார். ப்ளீஸ் சார். சிவாஜி, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் மிஸ்டேக் ரிப்பீட் ஆனா கரப்ஷன் தான் சொல்லுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ரிப்பீட் ஆனா கிரைம் ஆயிடும். புரிஞ்சுதா? சாரி சார். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் நோ மோர் டிஸ்கஷன்ஸ். அலட்சியத்தினால் சகிச்சுக்க முடியாது. சார், தயவு செஞ்சு என்ன குற்றவாளி ஆக்காதீங்க. நானும் மனுஷன்தான். என்ன என்ன செய்ய சொல்றீங்க சார்? போலீஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு சர்வீஸ் மைண்டோட யூனிஃபார்ம்ல நாளையில இருந்து நாம சட்ட ஒழுங்கா காப்பாத்த போற ஆபீசருங்கிற லட்சியத்தோட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் சாட்சியான அடுத்த சத்திய பிரமாணமும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சார், ஆனா ரியாலிட்டி வேற. ஸ்டேஷன்ல அக்யூஸ்ட் இருக்காங்க, எங்க மாதிரி போலீஸும் இருக்காங்க. அவங்க லாக்அப்ல இருக்காங்க, நாங்க வெளியில இருக்கோம். அவ்வளவுதான் சார் வித்தியாசம். பொழுது விடிஞ்சா எஃப்ஐஆர், போஸ்ட்மார்ட்டம், கோர்ட், ரைடு. ராத்திரி பகல் விஐபிங்களுக்கு குர்கா வேலை பாக்குறோம். குடும்பத்தை இழந்துட்டோம் சார். குழந்தைங்களும் எங்க முகத்தை மறந்துட்டாங்க. மேலதிகாரிங்க ரிமோட்டுக்கு ஆடுற பொம்மைங்க சார் நாங்க. மனசு செத்து போச்சு சார். நாலு நாள் ஆச்சு சார் வீட்டுக்கு போய். மூணு நாளா மார்ச்சரியில காவல் காத்தா சார். பாருங்க சார், என்னோட யூனிஃபார்ம்ல கூட பொணனா தடிக்குது. படுத்தா தூக்கம் வரல. அந்த மன உளைச்சல தான் சார் நான் அப்படி நடந்துகிட்டேன் சார். நான் செஞ்சது தப்புதான். என்ன நியாயப்படுத்துறதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசல. இதெல்லாம் எங்க ப்ராப்ளம்ஸ். நான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தப்பு பண்ணிட்டேன் சார். இதுக்கு மேல உங்க இஷ்டம். என்ன சஸ்பெண்ட் பண்ணுங்க, ஹூஸ் பண்ணுங்க. இது எனக்காவது நின்று இருக்கா? நின்னா ரிப்பேர் கொடுப்போம், அப்படியும் சரியாகலன்னா தூக்கி போட்டு புதுசா வாங்கிப்போம். அப்படிதான் இந்த டிபார்ட்மெண்ட் கூட. பொதுமக்களை பாதுகாக்கிறவன் தான் போலீஸ். தன்னோட வாழ்க்கையை மட்டுமே நினைக்கிற போலீஸே இல்லை. Sorry to keep you waiting, Kant. That's okay, sir. Ama, lunch enga saaprom? Innikku lunch enga veetla da, sir. Yeah. It's a welcome treat. Inno naal varan, Kant. Enakaga vaanga, sir. Please. Adukilla, ungalku edhukku sramam? Adhella onnum illa, sir. Okay.
Hello. Hi, handsome. Who is this? Nandanga, Sandhya. Ratri nama, adanga busla. Hadu kolla marandutingla. Ah, witness party. Thank God. Yeah, number. Eppadi unga kitta? Adala Sandhya oda talent, just leave it. Lunch king veetukku varingla? Lunch ka? I am sorry. Na already po ஒருத்தர் வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்திருக்கேன். அப்படின்னா முடியாதுங்கிறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு முடியாது, இன்னொரு நாளைக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பா இல்லையா? இப்போ நீங்க வந்தீங்கன்னா அண்ணனு கூட இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவேன். நீங்க வருவீங்கன்னு நானே எல்லாரும் போன் முதல்ல ஆஃப் பண்ணுங்க. என்ன இது அவதாரம்? 1 மினிட் ப்ளீஸ். எதுக்கு நான் என்ன டிஸ்டர்ப பண்ற? ஆபீஸ்ல இருந்து எங்க எஸ்பி லஞ்ச் கூட்டிட்டு வந்திருக்கேன். பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் அந்த போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போறியா? ஒரு காக்கியே டார்ச்சரா இருக்குனா இன்னொரு காக்கி கூட்டிட்டு வந்துறியா? போ. அப்பா போனை வைடு. சரி, உங்களால கண்டிப்பா வர முடியாதுல்ல? ஓகே சார். பட் நெக்ஸ்ட் டைம் எஸ்கேப் ஆக கூடாது. ஓகே? ஓகே. ப்ளீஸ் கம் இன் சார். ம், யா. நைஸ் ஹவுஸ் ரவிகாந்த். இட்ஸ் எ ரெண்டட் ஹவுஸ் சார். ஆ. லென்ஸ் ஆபட்லாமா? ஷூர். ப்ளீஸ். ஆச்சே. ஓ. சாரிடா சாரிடா ஆப்பிள் க்ளீன் பண்ணிடலாம். ஓ டாடி என் டிரஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டேன். பரவாயில்ல விடுறா, இன்னொன்று வாங்கி கொடுத்துட்றேன். வா வா போலாம். வா. தாத்தா எங்க? தோ இங்க இருக்கேன். என்னமாமா இது, சின்ன பசங்க மாதிரி? என்ன பண்றது, இன்னைக்கு ஏன் மூஞ்சி தான் உன் செல்லத்துக்கு பிளே கிரவுண்ட் ஆயிடுச்சு. என்ன பிளே கிரவுண்டா? என்னாச்சு என்னாச்சு பசமா? என்ன எதுக்கு சத்தம் போட்ட? என்னாச்சுடா? அதுக்குள்ளயா நீயே பார்த்ததா? இன்னைக்கு ஹோலிதான். நல்லா சிரிங்க சிரிங்க. அவ விளையாடி இருக்கிறது என்கிட்ட மட்டும் இல்ல, பல்லு வளர்க்கறதுக்கு முன்னாடி மூஞ்ச கழுவு. கலர்ஃபுல் ஹோலியே உன் ஃபேஸ்ல தான் ஆரம்பிக்குது. டவுட்டா இருந்தா கண்ணாலியில பாத்துக்க. அப்படியா? ஐயோ நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க ப்ராப்ளம் என்னன்னு தைரியமா சொல்லுங்க. அன்னைக்கு சீல்டு டெண்டர்னு விளம்பரம் கொடுத்தாங்க, அங்க போய் கேட்டா எங்களுக்கு ஃபார்ம் கூட கொடுக்கல. லஞ்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. இங்க வந்து பண்ணுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன். என்னையா சுந்தரமூர்த்தி, பக்கத்துல உட்காந்து நீ அவளுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கியா? ம், நாளை லோக்கல் ரவுடிங்களோட வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மிரட்டுறது சட்டப்படி குற்றம். இதுக்கே உன்னை அரெஸ்ட் பண்ணலாம். எவ்வளவு நாளைக்கு உன் அராஜகம்? இன்னைக்கு நான் எழுதுற ரிப்போர்ட்டோட உன் கதை முடிஞ்சிடும். அப்படியா? உன் பவர் என்ன நீ காட்டிட்ட, என் பவர் என்னன்னு தெரியாதுல்ல. ஓடிக்கோ. ஓகே, ஸ்பாட்டுக்கு வரோம். சின்னவர் இருக்காரா? என்ன சார் ரொம்ப கோபமா வரீங்க? சின்ன என்ன வரல சார். மாடத்தனமா நீங்க ஏதாவது செஞ்சு தொலைச்சிடுறீங்க, நடுவுல நாங்க மாட்டிக்கிட்டு சாகுறோம். என்னடா முனியாண்டி சார், இந்த மிளகா நடி உங்க சின்னவர் மாதிரியே தூக்கலா இருக்கு. உள்ள பெரியவர் இருக்காரா? இருக்கார் சார். டேய் சாருக்கு ஒரு மூட்டை மிளகா கட்டு. ஒண்ணு இல்லடா ரெண்டு. அவர் எது கட்டினாலும் ரெண்டு ரெண்டா தான் கட்டுவாரு. கட்டுங்க. இந்த மாசம் மாமூல் கணக்குல கேஷ் எழுத வேண்டாம், மிளகான்னு எழுதிடலாம். இந்த இடக்கு மடக்கு பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. ஏமாமா, நம்ம சின்னவருக்கு நேரங்காலம் கிடையாதா முகூர்த்தம் வைக்கிறது? அவனுக்கு மூடு வரும்போதெல்லாம் முகூர்த்தம் தான். உனக்கும் எனக்கும் சொல்லிட்டு அவனுக்கு மூடு வரும். அங்க பாரு, சீலோட செத்து சீல் போடுற ஆபீசரையும் தூக்கிட்டு வந்துட்டான். அவளை உள்ள தூக்கிட்டு போங்கடையா சார். இதெல்லாம் முகூர்த்தம் முடிய மூணு நாள் ஆகும் போல இருக்க. மாமா நீயாவது சொல்லக்கூடாதா? அவன் உன் பேச்சையும் என் பேச்சையுமா கேட்பான்? இந்த விஷயத்துல அவன் அப்ப பேச்சையே கேட்க மாட்டான். நீ உன் ஜோலிய பாரு. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க.
ஐயோ சார் என்னையா பஸ்மதி இருக்கானா இல்ல இருந்துகிட்டே இல்லன்னு சொல்றா வா பாக்கலாம் சார் உங்களுக்கு கட்டன முளகா முட்டை ஜீப்ல வச்சிரவா போலீஸ் வந்திருக்கான் எங்கடா அவன் மேல மேல இருக்கார் சார் ஐயா 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 போலீஸ் வந்துருக்கு ஐயா ஏய் போட ஆபீசர் இல்ல கேக்குற அப்புறத்தை போய் ராஸ்கல் ஓ அரசியல் அது பையனா டேய் கம்மன் ஏய் எழுந்திரு வாங்க மச்சான் மேல கை வீட்டுக்கு போலீஸ் காரங்க போன் பண்றியா யாருக்கு பண்ற மச்சானுக்கா பண்ணு போட ஏய் என்னடா பொறுமையா நடந்து ஒருத்தர் மட்டும் போங்க மறந்து போச்சுலே நான் டாய்லெட்டுக்கு போகும்போது கூட தனியா தான் போவேன் அது தெரியாம பேசுறாங்க நீங்க போங்க அப்புறம் பாத்துக்கலாம் ஜனார்தன் முன்னாள் அமைச்சர் சொல்லுங்க என்ன சொல்ல சொல்றீங்க தம்பி இப்ப பால் உங்க கோர்ட்ல இருக்கு நீங்க உங்க சட்டப்படி விளையாண்டுகிட்டு இருக்கீங்க ஆனா இடம் தெரியாம விளையாடுறீங்க என்ன சொல்றீங்க அரசியல்வாதியா இருந்தாலும் நியாயத்தோட இருக்கிறவன் எங்கிட்டயே கொஞ்சம் ஓவராவே உங்க பவரை காமிச்சிட்டியே புரிஞ்சுக்கிட்டீங்களே என் மகன் கொஞ்சம் முரட்ட குணம் உள்ளவன் தான் அப்பன் புத்தி அவன் பச்சை குழந்தைங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டான் நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிட்டீங்கன்னா தப்பு கூட சின்னதாகி தானா அழிஞ்சிடும் பவர் போயிடுச்சுன்னா வேற வழியில வந்துடும் மானம் போயிடுச்சுன்னா மனுஷ வேட்டி சட்டையோட வாழ முடியாதுங்களே எஸ் சார் கோர்ட்டை முடிஞ்சிருச்சு ஜட்ஜைய சுதர்சனத்தை திங்கக்கிழமை ஆஜர் பண்ண சொல்லிட்டேன் ஓகே அவரை நேரா ஜெயிலுக்கு கூட்டு போயிடுங்க நெகத்துல கிள்ளி எறியறதுக்கு கோடாளி எதுக்கு சாருகிட்ட நான் தன்மையா தானே கேட்டேன் புரிஞ்சுக்க மாட்டீங்களா லா அண்ட் ஆர்டர்லயே இருக்கணுமா இல்ல ஆயுதப்படைக்கு போகணுமா நீயே முடிவு பண்ணிக்க என்ன முறைக்கிற அடிக்க போறியா உன்னை பத்தி நீ சொல்லிட்ட நான் யாருங்கிறத காமிச்சிட்ட போலாமா ஜனார்தன் சார் இப்ப காது நல்லா கேக்குதா என்ன விளையாட்டு கொஞ்சம் வினையாடுச்சு பாத்துப்போங்க விஷயம் என்னாச்சுன்னு படிஞ்சானா இல்லையா படியாம மிரண்டு போயிருப்பான்ல நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான் இம்ரான் மேயிருன் இட்டலி
அலியாஸ் சம்ஷேர் சாப் வேற இர்ஷான் பஸ் இவ ஹாசிம் எப்ப வந்தீங்க எங்க இருந்து சேர்மேன் சாப் பங்களாதேஷ் வெரி குட் திடீர்னு சரண்டர் ஆனதுக்கு காரணம் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சாப் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் உங்க கமாண்டருக்கு சொல்லிட்டு தான் இங்க வந்தீங்களா ஜி சார் சொன்னதும் இந்த வெப்பனை தூக்கிட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துருன்னு சொன்னாங்க நக்ரே நக்கோக்கர் ஜோ பி ஹே சாஃப் சாஃப் பதானா நஹீ தோ Hi, Sanjana sir. Kanga there. Okay, sir. Chal. Hey, vada. Vada na, chal. Hey, re bab. நீ நான் சரண்டர் சாப் I'll call you back. அது பாத்து கையை பிடிச்சுக்கோங்க. ஆ வெங்கடாச்சலம் சார் வந்து ஐ அண்டர்ஸ்டுட் சார். ஜஸ்ட் அந்த மேடமோட அட்ரஸ் கேட்டுங்க. சரிங்க சார். ஹலோ. ஹலோ கோன்? கோப்பண்டா. என்ன சந்திலால்? அதுக்குள்ள என் குரலை மறந்துட்டியா? அண்ணா நான் மும்பையில இருக்கேன்னா. மும்பையில சமுத்திரம் இருக்கு அஷ்டவிநாயகர் கோயில் இருக்கு நம்ம ஊர் சிவாவிஷ்ணு கோயில எப்படா ஷிப் பண்ணாங்க ஏன் கிட்ட டபுள் கே மாட்டன உன் வெள்ள சொக்க சகப்பா மாறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது ரெண்டு மணிக்கு வர அமௌண்ட்டை ரெடி பண்ணி வை 20 லட்சம் சோ இதெல்லாம் தான் ஒஃபீஷியல் வர்க்கா எதுக்கு நீங்க எல்லாம் போலீஸ் வேலைக்கு வந்தீங்க ஹலோ இங்க போன் கட் பண்ணே எப்பங்க திமரா எங்க அப்பா 5 லட்சம் கொடுத்து வாங்குற போஸ்டிங் வர வர உனக்கு என் மேல பயமே இல்லாம போச்சு ஏய் நான் தாண்டி சார் ரிக்கர் போன் வை போலீஸோட மரியாதையை குறைக்கிறது வேற யாரும் இல்ல போலீஸ் காரண்டாயா யோ ஹலோ கங்கதரன் சார் சொல்லு கொடுத்துட்டா சார் எவ்வளவு 20 லட்சம் ஓகே வெங்கடாச்சலம் சார் உங்க வைஃப் கேட்ட சீடியை வாங்கி அனுப்பிடுங்க இல்லைன்னா ராத்திரிக்கு பட்டினி போட்டுடுவாங்க ஓகே அப்போ என்ன ஆசம் கோரி இருக்கானா ஐஷோ ஜி சாப் நானும் இது வரைக்கும் ஒன்னு பார்க்கல ஓ
होशियार ही सर है ना ठीक है साहब உட்காருங்க வெல் மிஸ்டர் காந்த் நீங்க எக்ஸிக்யூட் பண்ண இந்த ஆபரேஷனை யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி செஞ்சீங்க உங்க சுப்பீரியர்ஸ் யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்தை நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாது இந்த கோவிட் ஆபரேஷனுக்கு மொத்தம் எத்தனை நடந்துச்சு சார் ப்ளீஸ் வெயிட் வேர் இஸ் அவர் ஹீரோ கால் ஹிம் ஃபர்ஸ்ட் சார் Come on, my boy. Very good. Thank you, sir. Chance kadacha podum. Police melayum department melayum abandama pali sumathrathu oru fashion aayiduchu. Innikku violent gra chapter close panitaayenga Ravikanth. Terrorists ungalku idu oru warning. Enga kitta modern weapons illama irukalam. Rocket launcher illama irukalam. Aana Ravikanth madri officers irukanga.
Come on. Well done, my boy. Keep it up. Hello. Yare? Oh, Pangalida. Buddhi Salitanama phone number Matita Matu Yankitan Tapchalananichi. Hey, Kadela Vida, complex Gavaran Panata to way. Unga Ripana Nigapuna Wanga, Panata Padapa Chirka. Zinada, Didin Wavara Pamara, Planada Vichirkia Yanakateria, my other the fitting Vichan Vichika. Won Punk and Rupanaka fire engine room. Anna won a Kadisia Kulivika won Pulingerka, Purinjida, Purinjika. Sir, எங்க போய் இருக்கறங்க சாய்? சார், கோர்ட்டுக்கு போய் இருக்கார் சார். வர சொல்லிட்டீங்களா சார்? அப்படி சொல்லிட்டு எங்க போய் ஜெல்சா பண்ணிட்டு இருக்கேன். வர சொல்லியா? சார். Sir, அவன் நம்மள கவுத்திட்டான் சார். அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் கிளவரா சீட்டிங் பண்ணிட்டான். ஏடிஎஸ்பி ஆக்சன் எடுத்துக்கார் சார். நம்மால் மாட்டிக்கிட்டான் சார். அவங்கிட்ட உங்க கன் இருக்கு சார். சாரி சார். பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் சார்? ப்ளடி. இப்போ என்ன கேக்குறேன்? பிஸ்டலோட புடுங்கிட்டு இருந்தியா? சாரி சார். அது நீங்க ஊன்னு சொல்லுங்க சார். மொத்த ஃபேமிலி தூக்கிறேன். நோ நோ. நீ மரத்தனமா யாரையும் கொன்னடாத. அப்ஸ்கான்ட் ஆயிடு. ஓகே சார். நான் பாத்துக்கறேன். என்னையா ஏன் கோமா போயிட்டு இருக்காரு? சார் இருக்காரா? இருக்கார் சார். வணக்கம் சார். டிஎஸ்பி வந்திருக்கேன்னு சொல்லு. உட்காருங்க சார், சொல்றேன். நமஸ்தே சார். ஐம் சாரி சார். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். மார்னிங் என் வெப்பனை கிளீன் பண்ண சொல்லி கன்மேன் கிட்ட கொடுத்தேன். அவன் வெப்பனோட மிஸ் ஆயிட்டா சார். இடியட் சார். ஆக்சுவலி அந்த பெட்ரோல் பங்க் ஓனருக்கு தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்குற இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அது எதுக்கு தப்பிக்க பார்க்கற? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பெட்ரோல் பங்க் ஓனரை நீ பிளாக்மெயில் பண்ணிருக்க. அவரை எனக்கு 26 வருஷமா தெரியும். அதை எனக்கு டைரக்டா ஃபோன் பண்ணாரு. அதே அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு பண்ணிருந்தா. இப்போ உன் நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. சாரி சார். தடுமாற உன்னோட பேச்சும் வாலண்டியான இந்த ஸ்டேட்மெண்ட் நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லுதே. டிபார்ட்மெண்ட்ல உனக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு தெரியுமா? சீனியர் ஆபீசர்ஸ்ல உன்னை ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட் லெவல்ல நம்பர் ஒன் ஆபீசர் நீ. அத மறந்துட்டு இப்படி தேர்ட் கிரேட கிரிமினல் மாதிரி. ச்சே. சார், என் லைஃப் இப்ப உங்க கையில தான் சார் இருக்கு. ப்ளீஸ் சார். ஓகே. இட்ஸ் ஆல் ரைட். யூனிஃபார்மும் துப்பாக்கியும் போலீஸ்காரன் பாடியில் இருக்கிற பாட்டு மாதிரி. பி கேர்ஃபுல். தேங்க்யூ வெரி மச் சார். சார், இந்த விஷயம் வேற யாருக்கும்? சி, இந்த மாதிரி விஷயத்தை யாருக்கிட்ட சொன்னாலும் பாதிப்பு ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தான். டோன்ட் வரி, மேட்ரு நம்மளோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். நீங்கள் எனக்கு இன்னொரு ஜென்மம் கொடுத்துருக்கீங்க. நீ சின்சியர் ஆஃபீஸ்ன்றது நிரூபிப்பேன்னு நான் சின்சியராக நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட். டெஃபினெட்லி சார். புறப்படு. மே கம் இன் சார். கிடைச்சிருச்சு சார் அட்ரஸ் சார். அதான் அந்த மேடம் ஹரிகா அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அண்ணா நகர் கேஎம் ஸ்கூலில் ஹரிகா மேடம் டீச்சராக இருக்காங்க சார். சார்,
எனக்குள் காதல் மழை பொழிந்து சென்றாய். வண்டி எடுத்து கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க சார். சலாம் சார். ஆ சலாம் கங்காதர் சார். பைட் நைஸ் சார். அரே பைட்னா யார். ஆ மேலே உட்காரு. இங்கே உட்காரு சார். சாப்பிடு. அன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், அதுக்கு காரணம் நீதான். சாப்பிடு. பழக்கம் இல்ல சார். மனுஷன் வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இது என்ன மாமூல் ரிங்க? நீ என்ன சாதாரணமான ஆளா? ஃபாரின் சரக்கு. சலோ லேலோ, நம்ம லாங் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இதுதான் கிரேட் பிகினிங். அச்சா பிகினிங்க்கு என்னன்னு சொல்லுவாங்க? ஷுருவாத் சாப். ஹா கிரேட் ஷுருவாத். சியர்ஸ். ஷுக்ரியா சார்.
இந்த ஹாப்பி மூட்ல கூட என்ன ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். கோன சாபோ சொல்லுங்க சாப். அவன்தான் முட்டாள் கிழமை. என்ன காம் திடீர்னு கிளப்புக்கு வந்திருக்க? எனிதிங் ஸ்பெஷல்? நத்திங் சார், நான் வந்தது உங்களுக்காக தான். எனக்காகவா? நல்லா இருக்கியா? இவ்வளோ நேரம் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணோம்? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல. எஸ்பி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ண, நீங்கள் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. ஷூட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். எத்தனை பேர்? ரெண்டு பேர். என்ன பண்ணாங்க? ரெட் கலர் காலர்ஸ். ஓகே, டோ வரி, ஜஸ்ட் சொல்றேன், ஜஸ்ட் சொல்றேன். How are you feeling? I'm all right, sir. Disturb panta? No, no. It's okay. Solunga, sir. Neethu raathri firing nadandappo, neenga spot la enga irundinga? Konja doorathla irundha, sir. Adha enga? Sir, I'll come there and explain it to you, sir. No, 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 Kan. Neenga rest eduthukenga. Paravaala. No, no, it's okay. I'm coming, sir. I'm okay. வணக்கம் சார். இந்த எஸ்டிடி பூத்தோன நீ தானே? ஆமாம் சார். யூஸ்வலாக எந்த டைப்க்கு கடையை க்ளோஸ் பண்ணுவேன்? 10:11 சார். அன்னைக்கு 10 மணிக்கு மேலே யார் யார் ஃபோன் பண்ணாங்கன்னு பார்த்து சொல்லு. பார்க்குறோம் சார். 3 பேர் சார். எப்படி இருந்தாங்க? 2 பேர் ஹைட்டாக ஒல்லியாக இருந்தாங்க சார். ஒருத்த மட்டும் குள்ளமாக குண்டாக இருந்தேன் சார். இந்த பார்க்கிங் டிக்கெட் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். வீட்டில் யார் யார் இருக்காங்க? எங்கள் அம்மா, என் ஒய்ஃப், குழந்தைங்க சார். நல்லா யோசிச்சு பாரு. நான் இப்போ போய் பார்க்கறேன் சாப்.
ஹலோ சார். ஆ காந்த். சாரி சார், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்த கால்ஸ். எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. நோ ப்ராப்ளம் காந்த், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நோ நோ, இட்ஸ் ஓகே சார், ஐ அம் ஆல் ரைட். சார், நம்ம சிவாஜி கடையில என்ன ப்ராப்ளம்? ஜனாதல் ஆளுங்க கலசாரியத்தை விற்க சொல்லி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க சார். வா பார்க்கலாம் சார். சார் இதுவா சார்? சாராவிக்க பர்மிஷன் இல்ல தெரியாது. பர்மிஷனா? எதுக்கு சார் பர்மிஷன்? இந்த சரக்கு எல்லாம் ஜனாதன் ஐயா உடுக்கு சார். சார், இந்த ஏரியால சரக்கு நாங்க எங்க வேணாலும் விற்போம். அப்படியா சார்? ஏத்துட்டு போங்க. மொத்த ஸ்டாக்க சீஸ் பண்ணி ஸ்டேட்மென்ட் வாங்கிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். போங்கடா. ஓ ஹேய், போடா 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 போடா. மொத்த ஸ்டாக் இன்னைக்கு ஆஃப் ரேட்ல தள்ளிடு. என்ன புரியல? நாளைக்கு டியூட்டில ஜாயின் பண்ணும். எஸ் சார். வெட்டி பசங்க. ஷிட், ஒருத்தனு பிரயோஜனம் இல்ல. ஒரு க்ளூ கிடைச்சாலும் மொத்தமும் ஃபினிஷ். அவன் அழிச்சிடுவான். போன ஸ்பாட்ல எல்லாம் அட்ரஸ் தவிர மத்த எல்லாத்தையும் போட்டு வந்திருக்கீங்க. நீயும் சேர்ந்து கழுத்து அறுத்திருக்க சார். நான் வேண்டாம்னு சொன்னேன், ஆனா இம்ரான் அதை கேட்கல, அதனாலதான் சார் பிரச்சனையே. போதும், நிறுத்து சார். பேசாம இம்ரான போட்டா மிஸ்டேக் என்னோட தான் சார். துபாரண யோகா சலீம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். அவன் கதையை நான் முடிச்சிடுறேன். ஏடிஎஸ்பி மர்டர் கேஸ்ல சலீம் ரொம்ப வைட்டல் க்ளோக்கா அந்த. யூ ரைட் சார், அவர் செத்து போனது. நம்ம மூமெண்ட்ஸ்லாம் கிரிமினல்ஸ்க்கு லீக் ஆயிடுதோன்னு டவுட்டா இருக்கு. இட்ஸ் இம்பாசிபிள். நோ காந்த், இட்ஸ் ட்ரூ. சொல்லு சிவாஜி. ஆரணி கள்ளச்சாராய கேஸ்ல மெயின் அக்யூஸ்ட் ரவிக்குமார் சார். அவன் ஜனார்தனோட ரைட் ஹேண்ட். அவனுக்கு இங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல அவன் இங்க தூக்கிட்டு வா, அவன் கல்யாணத்தை நம்ம நடத்தி வைக்கலாம். ஓகே சார். பை தி வே, அந்த போர்ட்ரேட் விஷயம் என்னாச்சு? ப்ராசஸ்ல இருக்கு சார். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம யாரையும் நம்புறதுக்கு இல்லை. அண்ட் மோரோவர், நம்ம இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது. அந்த எஸ்டிடி பூத் ஓனரை நீங்களே சேஃப்டியாக கூட்டு போய் குற்றவாளிங்க படத்தை வரைஞ்சி எடுத்து வந்துருங்க. எஸ் சார். என்ன சிவாஜி சார், அந்த சுதர்சன் வந்து கலெக்ட் பண்றான் சார். அவனை அரெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறான். கல்யாணம் வட கேட்டது எழுதுடா. பாஸ்கர் பெரிய ரவுடியாடா நீ. வாடா வா, எழுந்திரு போங்க. ரவீந்தர், என்னடா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட? என் டியூட்டி தான் நான் செஞ்ச மாமா. நீ நிறுத்தின மேரேஜ் யாருக்கு தெரியுமா? ஹரிகாதரா. ஹரிகா, நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல தம்பி, ஒரு விதத்துல நீங்க நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. மாப்பிள்ளைய பத்தி மேரேஜுக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா? ஆமாப்பா, இப்ப எங்களுக்கு யார் மேல தப்பு சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு நாள் கல்யாணம் வேண்டாம்னா இப்ப அவளே தைரியமா ஒத்துக்கிட்டா. இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. அம்மா, என்ன கூட எந்த கேஸ்ல எழுத்துட்டு போறான்னு கேளுமா? பெரிய எஸ்பி இல்ல அவரு. அண்ணனோட கேஸ்னால அவங்க அப்பா அவன் குடும்பம் மொத்தத்தையும் பலி கொடுத்துட்டார் தெரியுமா? தாத்தாவுக்கு பை சொல்ற செல்லம். பாய் அம்மு. வண்டியை நிறுத்துப்பா. வணக்கம்டா.
என்னடா ஜரம் இன்னும் குறையலையா? இல்லடா, அது இருக்கட்டும், பொழுது விடிஞ்சதும் புறப்பட்டுட்ட. அது ஒண்ணும் இல்லடா, நம்ம ஸ்டேஷன்ல என்கொயரிக்கு டிஎஸ்பி வந்திருக்காரா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. போயிட்டு வா. போலாம். சார் வாயா மூர்த்தி, வா வா. சூசைட் கேஸ் என்ன, இந்த ரிப்போர்ட்டர் ஃபைல க்ளோஸ் பண்ணிடு. சார் இவர் இறந்துட்டாரா சார்? ஆ, வெட்டி பைய வில்லங்கமா எழுதி தெரிஞ்சால சார். சும்மா ரெண்டு தட்டு தட்டி மிரட்டி வைக்கலாம்னு தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவன் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு ஸ்டேஜ் மேல உட்காந்துருக்க மாதிரி சட்டெல்லாம் பேசியிருக்கான். நம்ம ஆளுங்க தட்டினதுல போயிட்டான். அல்பாயிஸ் லாக்அப்ல தூக்க மாட்டிக்கிட்டான்னு கேஸை முடிச்சு விட்டுரு. இது பெரிய இஷ்யூ ஆயிடுமே சார். அப்படின்னா இந்த லாக்அப் டெத்தை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்க சொல்றியா? உனக்கு பிரச்சனை வராம இருக்கணும்னு அவர் சொல்றத செய். அப்பா வந்துட்டாங்கம்மா. அப்பா என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்காங்க. தேருடா இரு. நான் பார்க்கலாமா? வெயிட். ஹேய் சிக்ஸர். எஸ் சச்சிந்தரே. ஆமா மச்சான். குட் ஷாட். ஹரிகா தான். What? எப்போ? ஹரி. ஏய் ஹரி, என்னாச்சுடா? வேற சேனல். ஹரி. இருவர் மகேஷ் மரணத்தில் பல ரகசியங்கள் வெளிவரும் என தெரிகிறது. பத்திரிகையாளர் சங்கமும் பொதுநல சங்கங்களும் இது போலீஸ் அடித்ததால் ஏற்பட்ட மரணம் என்று சொல்வதால் உண்மை தெரிந்ததும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. நிருபர் மகேஷ் தனக்கு ஏற்பட்ட தலைவலியால் லாக்அப்பிற்குள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தற்கொலை சம்பவத்திற்கு காரணமாக இருந்த திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆட்டோ ஸ்டேஷன் எஸ்ஐ கேஎல்என் மூர்த்தியை முக்கிய குற்றவாளியாக கருதி தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளனர். ஹரி, இதெல்லாம் நிஜமா இருக்காது. கையடு. ஹரிகா, ஹரிகா, ஹரிகா சொல்றது கேளு. சார். ஆ மூர்த்தி, எதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்ற? சஸ்பென்ஷன் கொஞ்ச நாளைக்கு தான். பிரச்சனை முடிஞ்சதும் வருமானம் வர இடத்துல நானே போஸ்டிங் போட்டுறேன். விடு. நான் என்ன பாவம் பண்ணேன் சார்? அட, 10 டேஸ் ஹாப்பியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணியா? நம்ம டிபார்ட்மெண்ட்ல இத்தனை நாள் லீவ் கேட்டா கிடைக்குமா? போயிட்டு வா சார். அட, கவலைப்படாதயா, நான் இருக்கேன்ல, தைரியமா போ. அண்ணன் பேசுறேன், எப்படி இருக்கமா? நான் நல்லா இருக்கனா. நீ எப்படி இருக்க? ஊருக்கு வந்துட்டு போனா. சரி, அப்பா எப்படி இருக்காரு? இருக்காரு. ஒரு நிமிஷம் சார், என் வேலை விஷயம். என்னையா பிரச்சனை எவ்வளவு பெருசாச்சு தெரியும்ல? மீடியா காரணங்க ஒன்னு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றானுங்க, நீ புரிஞ்சுக்காம என் கழுத்த இருக்கிற. சொல்லுங்க சார, அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. நேர்மையா வாட நினைச்சதுக்காக இல்ல, நீங்க செஞ்ச கொலைக்கு நானும் உடந்தையா இருந்த பாவத்துக்கு அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க சார். என்னையா குடிச்சிட்டு வந்திருக்கியா? இதுவரைக்கும் இல்ல. உங்களை மாதிரி யூனிஃபார்ம்ல இருக்கிற கிரிமினல்ஸ அடையாளம் காட்டிட்டு அப்புறம் குடிக்கிறேன்டா. கொஞ்சம் அதிகமா பேசுறான். The superintendent of police, Thiruvallur district, Tamil Nadu. Subject: regarding lockup death of news reporter. Yours faithfully, KLN Murthy. சொல்லு சரவணன். அவங்க அப்பா எஸ்பிக்கு எழுதின லெட்டரை பிஏ மூலமா தெரிஞ்சுக்கிட்ட டிஎஸ்பியை இன்ஸ்பெக்டரும் பிளான் பண்ணி ரவீந்தரோட தங்கச்சியை பொய்யான விபச்சார வழக்கில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஊர்ல இருந்து எப்போ வந்து கீதா? ரெண்டு நாள் ஆச்சு ஆண்டி, வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருந்துட்டு ஊருக்கு போயிடும். நாங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க கீதாவை கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. சார் சார் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். வெளியே போக சொல்லுங்க. பாவம் சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். பொண்ணு ரொம்ப பாவம் சார். வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு தன்னால இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டுச்சேன்னு அவங்க அப்பா கலங்கிட்டாரு.
அன்னைக்கே அந்த பொண்ணு அவ புருஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நடந்ததை சொல்லி அவரை சமாதானப்படுத்தணும். ஆனா அவர் பிடிவாதமா என் வீட்லயும் கல்யாண வயசுல தங்கச்சிங்க இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தவ இந்த வீட்டுல இருந்தா அவங்க எதிர்காலம் கெட்டு போயிடும்னு சொல்லி ஏத்துக்க மறுத்துட்டாரு. ரவீந்திர கூட்டிட்டு போறதுக்காக நான் உங்க காலேஜுக்கு வந்தேன். அவன் உங்க காதலை பத்தி என்கிட்ட சொன்னான். நான் நடந்த விஷயத்த சொன்னதும் அவன் கோவத்தோட இன்ஸ்பெக்டரை பார்க்க போனான். உனக்கு எவ்வளவு தைரியம்டா, என்னைய எதிர்த்து கேள்வி கேட்கறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ரவுடி தானா? பழி வாங்கறதுக்கு பணம் கூட கிடைக்காது தெரியுமா? அவ்வளவு ஏண்டா உன்னை சுட்டு தள்ளிட்டு அடையாளம் தெரியாத தீவிரவாதி என்கவுண்டர்ல சாவுன்னு நாளைக்கு அத்தனை பேப்பர்லயே நியூஸ் கொடுத்தா யாருக்கு என்னடா செய்ய முடியும்? டேய், உன்னை வளர்த்தவன் நான் சொல்றத புரிஞ்சிக்கடா. ஏற்கனவே உன் குடும்பத்துல எல்லாரும் வேதனையில இருக்காங்க. டேய், தயவு செஞ்சு இதுக்கு மேல அவங்களை நீயே நோகடிச்சிடாதரா ப்ளீஸ். முதல்ல வீட்டுக்கு போலாம்டா, முதல்ல வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இவனை பத்தி யோசிக்கலாம். வாடா. ரவீந்தர் என்ன மன்னிச்சிருப்பா? உங்க அப்பா இவ்வளவு கோழையாயிட்டானேன்னு வருத்தப்படாத. நான் நம்பின என் டிபார்ட்மெண்டே என்னை கைவிட்டுடுச்சு. என்ன பழி வாங்க, ஒரு பாவமும் அறியாத உன் தங்கச்சி அநியாயமா கலங்கப்படுத்திட்டாங்க. லாக்அப்ல இருந்த ரிப்போர்ட்டர் இன்ஸ்பெக்டர் தான் அடிச்சு கொன்னான். அவனை காப்பாத்த டிஎஸ்பி என் மேல பழிய போட்டுட்டான். இந்த வயசுல அவமானத்தை தாங்குற சக்தி உங்க அப்பாவுக்கு இல்லாம போயிடுச்சுப்பா. அவமானத்தோட தினமும் சாகிறத விட குடும்பத்தோட ஒரே அடியா போறோம்ப்பா. ஆனா குழந்தைய கொல்ல மனசு வரல. எங்களோட மறு உருவமா அவளை நீதான்ப்பா வளர்க்கணும். நான் உனக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை காட்டிதான் சோறு ஊட்டியிருக்கேன். டிபார்ட்மெண்ட்ல உங்க அப்பா இழந்ததை நீ சாதிக்கணும். நீ பழி வாங்குற ஆயுதமா இல்லாம பாதுகாக்கிற கேடயமா இருக்கணும். இதுதான்ப்பா உங்க அப்பாவுடைய கடைசி ஆசை. இங்கேயே இருந்தா பழி வாங்குற எண்ணம் அவன் வாழ்க்கையை கெடுத்துறேன்னு அவனை நான் வேற ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அவங்க அப்பா ஆசையை நிறைவேற்ற அவன் வைராக்கியமா படிச்சு ஐபிஎஸ் ஆபீசரா ரேங்க்ல செலக்ட் ஆனம்மா. அம்மா, ஹரிகா நில்லுமா. கொஞ்சம் சீக்கிரம். எஸ் எஸ்பி சார் இருக்கார், போங்க. ஹரிகா, மனசுக்குள்ளதான் இருக்க.
கடவுள் மறுபடியும் நம்மளை செய்து வச்சுட்டாரு. தோ மேடம் வந்துட்டாங்க பாரு. ஹாய் டாடி. யார் இந்த ஆன்ட்டி? சொல்ற செல்லம், முதல்ல ஆன்ட்டிக்கு ஒரு முத்தம் கொடு. நான் கொடுக்கவா? That's like a good girl. ஸ்கூல் போலியா அன்னைக்கு? ஓகே, புறப்படலாமா? டைம் ஆயிடுச்சு ஹரிக்கா. பாய். பாய் அங்கிள். வர மாமா. பாய் அப்பு. பாய். டாடா குட்டி. பாய். பகாரி காரி சாந்தஸ். பகாரி காரி சாந்தஸ். ஹாஸ்பிடலே போட்டுலாம் சார். அரே சுப். டோட்டல் டிபார்ட்மென்ட் அங்க தான் இருக்கு. ஹாஸ்பிடலே போட்டுறானே. பஸ் நீங்க கிழிச்சதெல்லாம் போதும். இப்போ இதிலிருந்து நம்ம எல்லாரும் சேஃப் எஸ்கேப் ஆகணும். இல்ல இந்த இடத்தை மாத்திக்கணும். இமிடியேட்டா. இங்கே இருந்து அவன் நம்மளை எதுவும் செய்ய விட மாட்டான். நம்மளால அவனை எதுவும் செய்ய முடியாது. இப்போ என்ன செய்யணும் சார்? சார் அவர் நேத்தே சென்னைக்கு ஏசியா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டார் சார். சிவாஜி வர சொல்ல சார். அவர் வந்து ஏ அவர் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரா? இல்லை சார், ரிசைன் பண்ணிட்டார் சார். மினிஸ்டர் பேன் சுதர்சன்
ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல ரெண்டு பஸ் ரன் பண்ணிட்டு இருந்தா அத நம்ம எஸ்ஐ சிவாஜி கண்டுபிடிச்சு சீஸ் பண்ணிட்டாரு. நம்பர் பிளேட்டே இல்லாம எல்லா பஸ்ஸையும் நான் ஓட்டடா. எவன் என்ன புடுக்குறான்னு பாக்குறேன். டேய் எவன்டா ஸ்டேஷன்ல வந்து பஸ் எடுக்கறது? அந்த ஆத்திரத்துல சுதர்சன் ரவுடிகளோட ஸ்டேஷனுக்கு வந்து கரடா பண்ணி சிவாஜி அடிச்சிட்டான். ஸ்பாட்ல இருந்த இன்ஸ்பெக்டரும் சுதர்சனுக்கு சப்போர்ட்டா பேசி பஸ் ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவர் வேலை பார்த்த ஸ்டேஷன்ல நடந்த இந்த அவமானத்தை தாங்க முடியாம சிவாஜி ரிசைன் பண்ணிட்டாரு. சிவாஜி சிவ நீ இந்த அளவுக்கு பயப்பட நான் நினைக்கல சிவாஜி. இல்ல சார், அவன் எல்லாரும் என்ன ஸ்டேஷன் அடிச்சா அந்த பொறுக்கி அடிச்சா பயந்து போய் உன் வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்துருவியா? என்ன அவமானம் வந்தாலும் சரி, எத்தனை எதிரிகளை சந்திச்சாலும் சரி, உன் கடமையை நீ செய். தைரியம் இருந்தா யார் சப்போர்ட் தேவையில்ல, உயிர் போனாலும் சரி. கம் வித் மீ, கம் வித் மீ சிவாஜி, வா. என்னையா எஸ்பி, என்ன கலாட்டாது பண்டிகை எதுவுமா வீட்டுக்குள்ள வந்து? என்ன செஞ்சிருவான் தள்ளினா நீ இப்படி போய் அப்படி வந்துருவ? அது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனா sir, I am really sorry sir. You are suspended. ஏ கண்ணு முன்னாடியே என் மகனை கொல்ல பார்த்தா சிஎம் சார், இன்னும் புல்லட் பாடியிலே இருக்கு. நீங்க எதுக்கு ஆவேசப்படாதீங்க? எந்த சமாதானமும் சொல்லாதீங்க. நீங்க எனக்கு மந்திரி பதவி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணு, அந்த பயமட்டும் என் டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்க கூடாது. No sir, thank you. ஆபீஸ் போனியா? இல்ல சார், என்ன விஷயம் சார்? I am sorry. உன்னை போலீஸ் அகாடமிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. You know, political pressures. I could not help you. So sorry. உனக்கு மெடல் குத்தி ஆனர் பண்ண வேண்டிய அந்த கையால I never expected this to happen. Any duty is duty, sir. It was nice working with you, sir. Vara, sir. 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 யூனிஃபார்ம்ல இருக்கிற பேட்ச்ல தான் சார் எங்க பேர் இருக்கு. ஆனா எங்க மனசுல நிரந்தரமா உங்க பேர் தான் சார் இருக்கும். டேக் கேர் சிவாஜி. ஓகே பாய்ஸ், தேங்க்யூ சார். க்ரோதாத் பவதி சம்மோஹா, சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ, புத்தி நாசாத் பிரணஸ்யதி, பிரணஸ்யதி, பிரணஸ்யதி.
காத்திருந்து கவனம் கண் விழிபட பரவுது இரவும் இனல் உலகின் நீதர்சனம் இவன் விதியில் தொட்டது வெல்லும் இவன் விழியில் திப்பொறி செல்லும் கண்ணில் காணும் இடமெல்லாம் இவனோடு வேறொரு யுத்தம் இந்த சட்டம் மீறி குற்றம் செய்து போவானே No matter who's wrong or right They get in broad daylight They show how strong is their fight They tell your mind is right கொடியெல்லாம் இழிகளில் நெட்டு மரணத்தின் கைகளை தொட்டு பூமி பந்திற்கே பூகம்பம் தந்து வன்முறையாள சேர்ந்து உண்மை கொல்லும் தீபந்தம் எல்லாம் கூடி வன்மம் செய்யும் சின்ன சின்ன வட்டம் ஒன்று சேர்ந்து நின்றாலே ஆகாய வானம் ஒன்று கையில் வந்து சேராதோ They wanna take control and sure will hurt your soul Freakingly shoot at will They wanna rule the world இவன் விதியில் தொட்டது வெல்லும் இவன் விழியில் தீப்போய் செல்லும் This is highly ridiculous and shame. Very, very shame, I say. இன்னைக்கு கிரிமினல்ஸ்க்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா பயம் இல்லாம போயிடுச்சு நம்மள ஜோக்கஸா நினைச்சிட்டாங்க சார் வெரி ரேர் சார் ஒன் இயர் பேக் வரைக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட் எங்கேயுமே நடக்கல அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கலாமா தூங்கிட்டு இருங்க இன்னைக்கு டிசியோட பொண்ணு நாளைக்கு மினிஸ்டர்ஸ் கிட்னாப் பண்ணிட்டு ஸ்டேட் எங்க இருந்து சொல்லுவாங்க அதோட நம்ம சாப்டர் க்ளோஸ் மொத்தமா வீட்டுக்கு தான் போனோம் சார் எக்ஸ்கியூஸ் மீ The most dynamic officers எல்லாருக்கும் பவர்லெஸ் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் போட்டோம் வாட் டு யூ மீன் எஸ் சார் ஹோம் கார்டுக்கு தங்கபாண்டியன் பிடிசிக்கு தர்மராஜ் அதே மாதிரி போலீஸ் அகாடமிக்கு தி கிரேட் அலெக்சாண்டரி அனுப்பிட்டோம் சார் ப்ளீஸ் டோன்ட் டெல் மீ தி லிஸ்ட் டெல் மீ தி ரைட் பர்சன் ஃபார் திஸ் ஆபரேஷன் டெல் மீ ரைட் நவ ரவீந்தர் ஒன் அண்ட் ஒன்லி ரவீந்தர் வெல் பாய்ஸ் ட்ரெய்னிங்ல நம்ம மீட் பண்ற லாஸ்ட் டே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் லட்சியத்தோட ஆரம்பிச்சு வெற்றில தான் முடியும் அதே மாதிரி உங்களுக்கு திஸ் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங் இந்த ஒன் இயர்ல நீங்க எடுத்த ட்ரெய்னிங் only theory physical nijamana practicals naalile endu neenga society la face panna poringa raanavathu kuda edri endha naatukaran theriyum ana police ku theriyadhu virodhigala dhairyama face panni nyayam neediya nelanirthina promotionum gauravum thana thedi varum police na public shield fighting spirit kaaki endradhu neramilla veeram vivegam tyagam so be a real policeman all the best boys சார் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து சார் ஓகே யூ கேன் கோ சோ வாட் வாஸ் தி சேயிங் இன் நார்த் இந்தியா சார் இட்ஸ் வெரி அர்ஜென்ட் யூ ஆர் தி ரைட் पर्सन அதனால தான் இந்த கேஸை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் Thank you, sir. But charge எடுக்கிறதுக்கு முன்னால நான் என் டிமாண்ட்ஸ் சொல்லணும் சார் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க உங்க டிமாண்ட்ஸ் மாமனார் கிட்ட வைக்கலாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ப்ரொசீட் சார் என் டீமை நானே ரெக்ரூட் பண்ணிக்கிறேன் எஸ் என் ஆபரேஷன்ல யார் தலையிடம் இருக்கக்கூடாது நான் உங்களுக்கு மட்டும்தான் ஆன்சரபிள் டன் உங்க டைனமிக் டீம் யாருன்னு சொல்லுங்க அகாடமியில நான் ட்ரெயின் பண்ண கேடட்ஸ் வேணு ஆனந்த் சண்முகம் வேலூர் இன்ஸ்பெக்டர் கிரிதர் அண்ட் சிவாஜி சார் கிராண்டட் போலீஸ் உயர் அதிகாரி மகள் கடத்தப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு எல்லாரும் பயந்து போயிருக்காங்க பாதுகாப்போட இருக்கிற டெப்டி கமிஷனர் பொண்ணையே யாரோ கடத்திருக்காங்கன்னா குட் மார்னிங் சார் சிவாஜி ஏதாவது போன் கால்ஸ் வந்துச்சா எதுவும் வரல சார்
நிருபர்கள் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கறாங்க. அவங்க கோவத்தை பவர் போஸ்டர் ரிப்போர்ட்ஸ் மேலயும் கேமராமேன் மேலயும் ஷாட் பண்ணு. எல்லாரோட கேமரா சீஸ் பண்ணு. ஒருத்தது விடாத. போட்டலாம். நாளை ஹெட்லைன்ஸ் நான் மாத்திர. சார். சார். இஸ் எவ்ரிதிங் ஓகே? சார். ஃபோன் கால் வந்துச்சா? வந்தது சார். லாஸ்ட் கால் எப்போ வந்துச்சு? இயர்லி மார்னிங் சார். யார் அட்டெண்ட் பண்ணாங்க? டிசி சார். சார். ஆ. வாச்சு வாச்சு. டிசி எங்க இருக்காரு? இந்த ரூம்ல சார். 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 I'm sorry for everything. நீங்க தான் இப்ப தைரியமா இருக்கணும். சார் போன் வந்திருக்கு. வாங்க. ஹலோ 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 சார் ஒரு நிமிஷம். ஹலோ என்ன டிசி சார், இந்த பப்ளிசிட்டிலாம் சம்சார் பாய்க்கு பிடிக்காதுன்னு சொன்னா புரியாதா? எங்க ஸ்பாட்டை ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு டேலண்ட் இல்ல. மறந்துடாத, உன் பொண்ணு உயிர் எங்க கையில. சரி அதை விடு, எங்களுக்கு பணத்தை எப்ப கொடுக்க போற? லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் டேஞ்சர். அமௌண்ட் எங்க ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லு. அச்சா சோன், பணத்தை ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற நியூ பராஜ் ஹோட்டல்ல வச்சிடு. என்ன யாராவது ஃபாலோ பண்றதா ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும். வீட்டுக்கு என்ன வரும்? பார்சல். அதுல என்ன இருக்குன்னு தெரியும்ல சஞ்சே. எந்த லொகேஷன்? ராயப்பேட்டை சார். குட், டோன்ட் வரி சார், ட்ரேஸ் பண்ணிட்டோம். பாப்பா சேஃபா கூட்டிட்டு வந்துரும். எவ்ரிபடி கம், லெட்ஸ் மூவ், கம் ஆன் குயிக். Hmm.
யாரு? நான் தான் அங்கிள் கௌரி. ஏய் போடு இக்கடா, வெப்பனை சீஸ் பண்ணு, வெப்பனை சீஸ் பண்ணு. ஹோல்ட் இட் டைட். பீ கேர்ஃபுல். ஓகே சார், இவனை வேற ரூட்ல கூட்டுவாங்க சார். உங்க பேஷண்ட்டுக்கு நீங்க இன்ஜெக்ஷன் போடுவீங்களா இல்ல வலிக்குதுன்னு விட்டுருவீங்களா? சிம்பிள், அவ்வளவுதான். நதிங் டு வரி. ஹேர்லைன் பிராக்சர் ஆயிருக்கும்னு நான் சஸ்பெக்ட் பண்றேன். ஈவினிங் ரிப்போர்ட்ஸ் வந்துடும். வில் சீ. தேங்க் யூ டாக்டர். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் டூ வீலர் ஓட்டாதேன்னு? கால் அடிபட்டதனால தப்பிச்சேன். இல்ல டோன்ட் வரி பிரதர், ஐ அம் எ டாக்டர் யூ நோ. உனக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. போன் வந்துருச்சா? கிளம்பு. ம், சொல்லு சார். பிளான் மொத்தம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்னடா சொல்றேன், நாம கடத்தி வச்சிருந்த டிசி பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படிடா? நம்ம பழைய எஸ்பி ரவீந்தர் சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டான் சார். வாட்? அப்ப நந்து எங்க? நந்து எஸ்கேப் ஆயிட்டான் சார். அவன் ஃப்ரெண்ட் நரசிம்மனை தூக்கிட்டாங்க. இந்த மேட்டர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார், எனக்கு தெரிஞ்சது முதல்ல உங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்றேன். சரி சரி, அவன் உடனே செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், அவுட் பேஷண்ட் வட இந்த பக்கம் இருக்கு. ரைட் சைடுல இருக்கு. ரைட் சைடு? ஆமா சார். மிஸ்டர் காந்த். ஹலோ சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாமா, ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். ஆமா, நீங்க எங்க? மை சிஸ்டர். ஆ, சொன்னீங்களே டாக்டர்னு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? நான் வந்துறேன். ஷோ சார், கேரி ஆன். ஐல் சீ யூ. Don't worry, fracture எதுவும் இல்ல. வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஓ, தேங்க்ஸ் டாக்டர். இப்போதான் என் ஞாபகம் வந்துச்சா? ஏய், கேட்டு டாக்டர் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் அப்புறம் வந்து பாக்குறேன். ப்ராப்ளம் எதுவும் கிடையாதுல? ஒண்ணு இல்லங்க. போங்க போங்க, நீங்க போய் ஹாப்பியா இருங்க. எனக்கு என்ன, நான் இங்க பைத்திய மாதிரி படுத்துட்டு இருக்கேன். 1 இயர் கழிச்சு சந்திச்சிருக்கோம், ஒரு கார்டசி கூட. ஆஃப் கோர்ஸ், பட் அப்படியே அலெக்சா உனக்கு சேஃப்டிக்கு ஹெல்மெட் கூட போட்டுக்காம கேளுங்க. லைசென்ஸ், ஒரிஜினல் இன்சூரன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டார். பெரிய டிராபிக் போலீஸ். என்னடா, நம்ம கர்ல்ஃப்ரெண்டுக்கு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆறுதலா பேசணும் தோணலையா? சரி சரி, மறுபடியும் மீட் பண்றப்போ எல்லாத்தையும் விவரமா பேசிக்கலாம். இப்போ ஹெல்த் பாத்துக்க, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். உங்களுக்கு வேலை இருக்கோ, வேகமா போங்க. என்ன சந்திய சிக்னல்? யார் இந்த ஹீமன்? சிப்போடி. ஹலோ காந்த். ஆ சார், ஐ அம் கமிங் தேர். Good to see you again, Khan. Same here, sir. What a surprise. எனக்கு சார். எப்படி இருக்கீங்க? I'm fine, sir. Life as usual. நீங்க எப்படிங்க? அதான் Khan, நேத்தா அபிஷியலா சிட்டில சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஓ, DC daughter case. Yes, அந்த கிட்னாப் கேஸ் தான் டேக் அப் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு அந்த பொண்ணு சேஃபா தான். Oh, that's great. அப்ப கிட்னாப்பர்ஸ் பேட் லக் Khan, மிஸ் ஆயிட்டாங்க. பை தி வே, உங்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஃபைன் சார், கோயிங் ஆன். முடிஞ்ச நாளைக்கு ஒரு தடவை ஆபீஸ் வாங்களேன். கிரி, என்ன இப்பதான் வந்தியா? ஆமா சார், இப்பதான். குட், வா. தேங்க் யூ சார். சார், அவன் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப எதுக்கு லேட்டு? ஆரம்பிக்க வேண்டியது தானே. உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு. என்ன சிவாஜி, இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு. கேரி ஆன். ஓகே சார், சீக்கிரம்.
வேணும் சார். அவனை வெளியே தள்ளிடுவா. சார் 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 ப்ளீஸ் சார் 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 நீ கொண்டா சார் 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 ப்ளீஸ் சார் 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 அடிக்காதீ சார் அடிக்காதீ சார் 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 அடிக்காதீ சார். நீ தூக்கி வாயை திறக்கல இப்ப கத்துற சார். சைலன்சர் எங்க? இல்ல சார். இல்லையா? சரி யோ அவுட் சைடுல இருக்கிற ஜெனரேட்டர் ஆன் பண்ணு. ஓகே சார். சார் சார் சண்முகம் சார் கண்ண படுக்க வை. வை வாடா வை வாடா. டேய் வாய் மூடு. அம்மிக்கு பிடிங்க வாய் மூடு. சேவட போறா. வேணும் சார் போய் சாலிட் சாக்லேட் எடுத்துட்டு வா. சரி சார். சத்தம் வெளிய வர கூடாதுல. வா பண்ணு சத்தம். அம்மா வாயில சாக்லேட் வச்சு அம்முக்கு. கம் ஆன் சாக்லேட் ஸ்பெஷல் சாக்லேட். ம் சரி அது கூட இந்த சார் சாக்லேட் பிஸ்ட் நல்லா இருக்கா? ரெடி கம் ஆன் மேட்டர் ஃபினிஷ் டா. சார் இவங்க தான் எப்படி சார் கேட்டு வரட்டுமா? ஓ நெக்ஸ்ட் இவன் தான் சார். சார் 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 அவசரப்படாதீங்க சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அவன் பேரு சம்சார் சார். உண்மையான பேரு இம்ரான் சார். சார் ம் எந்திரா சான்ஸ் கிடைச்சதும் ஓவர் ஆக்டிங் பண்ற. டேய் ஆல் மார்க்கு போட்டு கொன்னுட்டீங்களேடா. நெக்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட மாட்டும்போது உனக்கு டபுள் சாக்லேட் கொடுக்கறேன்டா. ஓ ப்ரமோஷனுக்காக என்ன சொல்றியா? நான் கிரவுண்ட்ல உன்னை வச்சிரேன். சூப்பர்டா டேய். வணக்கம் சார். டெபாசிட் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு சார். உட்காருங்க உட்காருங்க. உங்க ஒருத்தர் ஃபைல் மட்டும் போதாது. இந்த டீடைல்ஸ் டெபாசிட்டர்ஸ் எல்லார்கிட்டயும் இருக்கும்ல? கரெக்ட்டா இருக்கும் சார். எவ்வளவு போட்டிருக்கீங்க இந்த பேங்க்ல? சம்பாரிச்சது எல்லாத்தையும் சார். அம்மா நீங்க கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தும் கவர்மெண்ட் பேங்க்ஸ் எதுக்கு நம்பல? நம்பிக்கை இல்ல வட்டியா சார். இப்படி ஏமாத்தி போர்டை திருப்பினதுக்கு அப்புறம் ஃபார்ஜரின்னு தெரியும். கரெக்ட்டா தப்பு பண்ணிட்டேன் சார். போலீஸும் கவர்மெண்ட் தானே, எங்க மேலே அதை நம்பிக்கை வைப்பீங்களா? உங்களையும் அந்த தெய்வத்தை நம்பிதான் உயிரோட நான் இருக்கேன் சார். சரி சரி, பாவ எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறீங்க. இப்போதைக்கு இதுதான் எனக்கு முதல் கம்ப்ளைண்ட். அந்த பேங்க் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நல்லது சார். டோன்ட் வரி, புறப்படுங்க. நன்றி சார். லோட்டஸ் பேங்க் தான் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட். ஏய் போடா போடானா போடா. ஏய் யாரே நீங்கலாம்? சம்சேர் பாய் தெரியும்ல, அவர் ஆளுங்க நாங்க. உங்க பேங்க் டிவலப் போதாமே, மேட்டர் பப்ளிக் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். அக்கவுண்ட்ஸ் விவரத்தெல்லாம் பாய் கிட்ட சொல்லிடு. என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? மூளை இல்லாம பிறந்துட்டாங்களா? மேட்டர் புரிஞ்சுதா? ரொம்ப லேட் பண்ணாது. லீக் ஆச்சுன்னா உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. ஆனா இந்த பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு. எவன் கண்ட்ரோல்ல வேணா இருந்துட்டு போட்டோம். பேங்க் ஓபனிங் எந்த பரதேசி வேணாலும் பண்ணலாம். ஆனா க்ளோஸ் பண்ணும்போது சம்ஷாரோட ஷேர் செட்டில் ஆகணும். இப்ப புரிஞ்சுதா? 5 கோடி கேஷ் நாளைக்கு ரெடி பண்ணி வை. புரியுதா? ஏய் போடா சார். சம்ஷார் ஆளுங்க வந்து 5 கோடி கேட்டு மிரட்டிட்டு போறாங்க சார். எந்த ஏரியா? ஆவடியா? ஆமா சார்.
Sorry, important call, Kanth. No problem, sir. Srinivas. Sir. Listen, on the Lotus Bank chairman within 10 minutes, in office la irukno. Sir. Right now, avaru bank la da irukkaru. Okay, make it fast. Okay, sir. Which bank, sir? Lotus Bank, Kanth. You know, wonder enna na, on the bank oda weakness therinjikitte, Shamshir gang, last night, on the bank chairman na meritir kanga. Oh. Anyways, leave it. Unkitta or important vishayam pesa vendirukku, Kanth. Do you remember velula namba ADSP Tajuddin sir death ML and attack rendu me senja dorthana what yakant forensic report match a irukke innum rendu varathla case close pandranga so I need your help kant sure anything sir ninga da bank chairman aama sir vaanga sir bank chairman Shamshir identify panna mudiyuma god promise sir na paakave illa phone la pesna avlodha அது கூட அவன் கூட்டத்துல ஒருத்தன் ஃபோன் போட்டு கொடுத்தான் சிவாஜி அவரை கூட்டிட்டு போ உனக்கு எவ்வளவு டைம் வேணும் சார் கோஆப்பரேட் பண்ணறனா just 15 minutes சார் இம்ரான் ஜி சார் அந்த பேங்க் மேனேஜர் சீரியஸ் ஆயிருச்சு கேன்சல் இட் நைஸ் சார் சொன்னத சை சார் போலீஸ் இன்ஃபார்மர் யாரோ குரூப்ல இருக்கா ஃபைண்ட் ஹிம் ठीक है सब ना बात करो well wisher yen details edukku solradha mattum kelunga matter leak aayidcha pana kondu varuvenda nee solradha unmaana eppadi nambradhu unga bank chairman ipa enga irukkar nu therinjikenga adukapra na solradhu unmaana theriyum hello sir na nandu pesuren sir inga upper nat house maadila மும்பை பார்ட்டி மீட்டிங் நடக்குது சார் ஷம்ஷேர் இருக்கானா இருக்கா சார் அக்ரி மயிலாப்பூர்ல இருக்க அப்பனா டவர்ஸ்க்கு நம்ம டீமை கூட்டி அர்ஜென்ட் வந்துரு ஓகே சார் குட் ஆஃப் சலாம் நீ எதுக்கு கவலைப்படாத என்கிட்ட விட்டுடு நான் பாத்துக்கறேன் ஜி சார் அம்மா நான் சொன்னத கண்டுபிடிச்சிட்டேன் கே சார் அதான் உங்க குரூப்ல யாரோ ஒரு இன்ஃபார்மர் இருக்கான்னு சொன்னேன் இன்னும் இல்ல சார் அந்த பேங்க் சேர்மன் வீட்டுக்கு போனது யாரு ஜிந்தா நந்து பாலா சுப்பு அந்த கிட்னாப் பண்ணது ஜிந்தா நந்து சார் ஜிந்தா வரலையா நை சார் நீங்க பழைய ஆளுங்க வேண்டாம்னு சொன்னதுனால நந்துவோட வந்தார் நந்துங்க சார் ஒரு செகண்ட் போன கொடு போன் குடுடா சாலம் மோசம் பண்றியா தள்ளுங்க சார் இம்ரான் சாக போறவங்க கிட்ட என்ன பேச்சு சார் ஹலோ சார் ரவிகாந்த் எங்க இருக்க நான் இங்க தான் சார் ஐ மீன் வீட்ல சார் ஓ ஏரியால இருக்க அப்பா நாட்ட வாஸ்க்கு இமிடியேட்டா வந்துரு ஃபாஸ்ட் எஸ் சார் பட் நீங்க I am on my way. அந்த இடத்துல ஷம்ஷேர் கேங் மீட்டிங் நடக்குது. So come fast. Okay. Yes sir. சீக்கிரம் வாங்க. Quick. Quick!
நந்து போன்டா. எடு. குட்டுரா. மூன்று மணி பிளைட் ஆன். லெட்ஸ் கோ சார். கம் சார், இந்த பில்டிங் தான் சார். யா, லெட்ஸ் கோ கம். எஸ் சார். வேலூருக்கு பாப்பா உங்க கூட இருக்கட்டும், நான் இப்போ வந்துடுறேன். Thank you.
எஸ்கேப் பண்ணா ஜஸ்ட்ல ச ஸ்பண்டனே வந்துட்டீங்களா? எங்க போனீங்க? அப்படி என்ன அர்ஜென்ட் வேலை? இந்த பாப்பா யார் குழந்தை? என் சிஸ்டரோட பொண்ணு. ஆமா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒருத்தனை பார்த்து ஹாய் சொன்னியே, யார் அவன்? அவனா? என் அண்ணனோட ஃப்ரெண்ட் இம்ரான். உன் அண்ணன் யாரு? கிரைம் பிரான்ச் ஏசி ரவிகாந்த். வருஷம் சேர்ந்து வேலை பார்த்து எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலா இருக்கிற டிஎஸ்பி அதை செஞ்சிருக்காருன்னா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு சிவாஜி. காக்கி ட்ரெஸ்ல மோசடி பண்ணி வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஆபீசர்ஸும் இருக்காங்க, கலை எடுக்கணும், அப்பதான் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும். சார், நம்ம இந்த விஷயத்த கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண? நோ நோ சிவாஜி, எவிடன்ஸ் இல்லாம அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப நம்ம ரொம்ப ஜாகிரதையா பிளான் பண்ணி அவனை பிடிக்கணும். டவுட் வந்துருச்சு சார். அப்படின்னா உடனே வண்டியை மாத்துறீங்க. ஓகே சார். நீங்க நம்ம ஆளுங்களோட நேர ஆபீஸ்க்கு வந்துருங்க. I'll explain to you. Yes, sir. என்ன சந்தேகப்படுறீங்களா?
நானும் முதல்ல நம்பாம தான் இருந்தேன் காந்த். பட் ஷம்ஷேர் கேங்க்கு நம்ம மூமெண்ட்ஸ்லாம் முதலே தெரிஞ்சு போயிடுது. ஸோ நான் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லார் மேலேயும் சர்வேலன்ஸ் இருக்கு. எல்லாரோட ஃபோன்ஸும் டேப்பிங்கில் வச்சிருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட் காந்த். நோ நோ, இட்ஸ் ஆல் ரைட். தேங்க் யூ. ஷம்ஷேர் பற்றி ஏதாவது? நேற்றே அவன் ஆல்மோஸ்ட் கேட்ச் பண்ணியிருப்பேன் பட் மிஸ் ஆயிட்டான். நெவர் மைண்ட். ம், அவனோட ஃபோட்டோ மீடியாவுக்கு அனுப்பியிருக்கோம். மேபி இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இல்ல நோ சார், I mean, I don't know sir, but confirm ayunda imran velur operation la namak kovatta vela paathava sir. Oh really? Ippo unoda contact la irukana? Illa, I mean eppo the phone pannuva sir. Very good. Adutha thodava call panna avana catch pannu. Sure sir. Hello sir. Enna solraare inga boss? Is it romba innocent maari nadikkrala sir? கொன்னு புதைக்கணும் சார் அவனை. எங்க? ட்ரிப்ளிகேனா? ஓகே, நீங்க அங்கேயே இருங்க. சிவாஜி, சிவாஜி சார், ஷம்ஷேர் பத்தி மெசேஜ் வந்திருக்கு. கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்ணு சார். கிரி சார். ஆ கிரி, நீ டாஸ்க் ஃபோர்ஸ் கால் பண்ணி ரெடி ஆக சொல்லு. பைக் எடுத்துட்டு நீ ஸ்பாட்டுக்கு வந்துரு. எஸ் சார். அப்புறம் கார் சார், போட்டோ ஃபேக்ஸ் பண்ணிட்டுமா சார்? ஆ, இமிடியேட் குயிக். சாரி கார் சார், என்னை வர சொல்றீங்களா? நோ காந்த், இது ஃபேக் கால் கூட இருக்கலாம் பட் வி காண்ட் டேக் சான்சஸ் ரைட். எஸ் சார். நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் காந்த். சார் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? பண்ணிட்டு சார். எந்த சிச்சுவேஷன்லயும் அவன் எஸ்கேப் ஆயிட கூடாது. ஓகே சார். சார் அவசியம் நான் கால் பண்ணுங்க சார். கண்டிப்பா. வணக்கம் சார். கங்காதர் சார், இம்ரான் இருக்கிற இடத்துக்கு என்ன உடனே கூட்டிட்டு போ. இட்ஸ் அர்ஜென்ட். சரிங்க சார். நான் உள்ள இருக்கேன். சிச்சுவேஷன் டாட்டில் மாறி போயிடுச்சு. நாம் இனிமேல் மீட் பண்ண முடியாது. இதுதான் லாஸ்ட். அந்த மும்பை பார்ட்டியை கூட நீ மீட் பண்ணிடு. டீல் ஓகே ஆனதும் எனக்கு ஃபோன் பண்ண. நீ ஜாகிரதையாரு. நீ மோசம் பண்ணிட்ட. உன் தங்கச்சியை அந்த டிசிபியோட சொத்தை விட்டுருக்கே. வாட்? என்னடா பேசுற? மேட்சப் சேர்த்து வச்சுட்டு ப்ளே பண்ணுறியா? பின்னாலே அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிருக்கான். தெரித்து இம்ரான் உன்னை
போலீஸ். நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சிவாஜி சார், டோட்டல் ரவுண்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் எனக்கு வேணும். ஓகே சார். இதுன்னு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை சார். நான் லைஃப் ரிஸ்க் எடுத்து ஹிட்லஸ்ல இருக்கிற தீவிரவாதிகளை டாட்ல எரேஸ் பண்ணதை டிஐஜி சார், டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட், நேஷனல் மீடியா எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த ரவீந்தர் ஒருத்தரை தவிர. என்னாச்சு உங்களுக்கு? ஹை லெவல் ரேங்க் ஆஃபீஸர்ஸ் நீங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நான் அவனை க்ளோஸ் பண்ணியிருப்பேன் சார். ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவர் எதுக்கு என்ன வந்து பிளாக் பண்ணாருன்னு தெரியல. நீங்களே சொல்லுங்க சார், நாலு பேருக்கு முன்னாடி என் கண்ணை புடுங்கினது எவ்வளவு பெரிய இன்சல்ட்ங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏதாவது தப்பு நடந்தா உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணும். ஆனா என்ன அவமானப்படுத்த அவர் யாரு சார்? நான் அந்த ஏரியா ஏசி சார், எனக்கும் பவர் இருக்கு, பிரஸ்டீஜ் இருக்கு. இதுக்கு மேல என் போஸ் மாதிரி அதிகாரம் பண்ணா என் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இப்ப சொல்லுங்க சார், நான் செஞ்ச தப்பா இல்ல கிரைம்? மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மிஸ்டர் ரவீந்தர். சார், மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் இம்ரான் ஷம்ஷேர். அது சொன்னது நான் தான் சார். எஸ் சொன்னது நீதான், அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தது நீதான். முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க சார். எந்த எவிடன்ஸ் இல்லாம என்ன எப்படி சார்? அதுக்கு அடிச்சு அவன் அரெஸ்ட் பண்ணி நானே இழுத்துட்டு போவேன். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மிஸ்டர் ரவீந்தர். சார், இவன் தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்ணி நம்ம சீனியர் ஆபீசரை கொண்டுட்டான் சார். நானா? திஸ் இஸ் ரிடிகுலஸ். உங்க முன்னாடி கூட மரியாதை இல்லாம டபுள் கேம் ஆடாத. சரண்டர் ஆக வந்த தீவிரவாதிகள் உனக்கு சாதகமா மாத்தி சிட்டில தாதாயிசம் பண்ணிட்டு இருக்க. டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா இருந்த எம்எல்ஏ அட்டாக் பண்ண, நீ நினைச்சது நடக்காதனால இடத்த மாத்திக்கிட்ட. போதுமா? இன்னும் விளக்கமா சொல்லுமா உன் ஜாதகம்? அது சரி, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு சார், இவர் ஏன் இப்படி காட்டுமிராணித்தனமா நடந்துக்கிறாருன்னு. என்னைக்கோ எங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த இன்சிடென்ட மனசுல வச்சுக்கிட்டு சிட்டில சார்ஜ் எடுத்ததுல இருந்து என்னைய டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க சார். டோன்ட் திங்க் யூ ஆர் டூ ஸ்மார்ட். வார்த்தைகளை அதிகமா விட்டுறீங்க ரவீந்தர். ஓ யூனிஃபார்ம் ஆயுதமா வச்சுக்கிட்டு நீ செஞ்சா செஞ்சுக்கிட்டு இருக்க ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் கிரைமும் எனக்கு இப்ப தெரியும். ஓ மும்பை டீலிங்கும் சேர்த்து ஒன்ன மாதிரி கரப்ட் ஆபீசர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேறோட பிடிங்கேற வேண்டிய டைம் வந்துச்சு. யூ ஆர் ஃபினிஷ். ஸ்டாப் இட் ஐ சே. கெட் அவுட் ஆஃப் மை ஆபீஸ். நாட்களை கவுண்ட் பண்ணிக்க. உள்ள போய் கம்பியன்றதுக்கு. ஐ அம் சாரி சார், உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இல்லை. எனக்கு ஜஸ்ட் டூ டேஸ் டைம் கொடுங்க சார். டாப் டெரரிஸ் எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இம்ரான் என்ன? ஐஜி அருள், ஸ்ரீபால்னா இருந்த டிபார்ட்மெண்ட் இது, அதை மறந்துடாதீங்க. பி ஆன் த ஜாப், பட் ஜஸ்ட் 48 ஹவர்ஸ் ஒன்லி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வேலு டிஎஸ்பி தானே? அவன் வந்திருக்கான், ஏதோ முக்கியமான விஷயமா பேசணுமா? சரி, நீங்க கிளம்புங்க, வர சொல்லு. டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். அதான் உங்க பேங்க் மேட்டர். பேங்க் டெபாசிட் மேட்டர்ல ஷம்ஷேர் பிளாக்மெயில் பண்ண விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது இம்மீடியட்டா. உங்க ஹெட் ஆஃபீஸ் அட்டாக் பண்ணது நான் தான். அந்த பேங்க் உங்களோட தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட பிரச்சனை எதுக்குன்னு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃபா என் வீட்டில் வச்சுக்கிட்டேன். பட்
இந்த சிச்சுவேஷன்ல அதை வச்சு தான் பிசினஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, ஒரு சின்ன ஃபேவர் தான். நம்ம ரெண்டு பேருக்கு எதிரி ஒருத்தன் தான், உங்களை நஷ்டமாக்கி அவமானப்படுத்தணும் தான் இப்ப என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எனக்கு எந்த விரோதமும் இல்லை, அந்த டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வேஸ்ட் பேப்பருக்கு சமம். பட் அவன், அந்த இம்ரான் மட்டும்தான் எனக்கு வேணும். நீ ஆபத்தான நிலைமையில இருக்க தம்பி, எல்லாருக்குரியும் உன் மேலதான் இருக்கு. போலீஸுக்கு நீ தான் வேணும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கு துப்பாக்கி கொடுத்தானே உன் பாஸ் ரவிகாந்த், அவனுக்கு சேர்த்து எங்க எல்லாருக்கும் இப்ப வாண்டட் நீ தான்ப்பா. மினிஸ்டர் உன்னை சந்திக்கணுமா? மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. இத பாரு சம்சார், நடந்ததை மறந்துடுவோம். இப்ப எல்லார் எதிரியும் நீ மட்டும்தான். இப்ப ஆபத்து மத்தவங்களோட உனக்கு தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த புழைக்க வந்த பன்னாட கிட்ட பேச்ச வேண்டி இருக்கு. கொண்டு புதைச்சிருவோம். பாரு பாரு எவ்வளவு திமிருன். வேற கதி இல்லாம இவன் நம்ம கிட்ட வந்திருக்கான், இல்லனா அடங்கு வேணாம். அந்த லுச்சா பைய உயிரோட இருக்க கூடாது. தூக்குடா அவனை, தூக்குடா. இவனை இவ்வளவு சிம்பிளா கொண்டுட கூடாது. நம்மள இவ்வளவு டார்ச்சர் பண்ணலாம் இவனை. நம்பிக்கை வச்சுதான் இங்க வந்தேன். Thank you.
டோர் க்ளோஸ் பண்ணு சிவாஜி சார் சிவகர காலேஜ்ல ரவிகாந்த் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான் சார் என்ன சூழ்நிலை மிஸ் ஆக கூடாது கேட்ச் ஓகே சார் எதுக்குண்ணா அவனை இந்த சிச்சுவேஷன்ல கூட விட மாட்டியா என்னம்மா நீ கூட அண்ணனை புரிஞ்சுக்காம பேசுறியே போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன துரோகியா பார்த்தா நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஆனா என் டிபார்ட்மெண்ட் என் மேல வீண் பழி சுமத்தி இருக்கிறத நான் தாங்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்காம நான் தூக்கி வளர்த்த தங்கச்சி கூட என்ன புரிஞ்சுக்கலனா நான் வாழறதே வேஸ்ட்மா அண்ணா ஆமாண்டா அவ உயிரோடு இருக்கிறதாண்டா எனக்கு முக்கியம் நான் என்ன நிலபராதின்னு ப்ரூவ் பண்ணா அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அதுக்கும் சப்போர்ட்டான எனக்கு வேணும்டா சாரி சார் அவரை எங்களால் காப்பாற்ற முடியல சென்ட்ரல் ஜிஹெச் கே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெஹிக்கல்ல ஆல் மெட்டடார்ல செக்யூரிட்டி கூட இல்லாம செக்யூரிட்டி இல்லாமல ஏ ஏன் தெரியலனா இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார் எப்படி இல்லாமல் இருக்கும்
நீனும் பேசிட்டு இருக்கல. இவர் டீமோட சேர்ந்து இம்ரான் பாடியை மறைச்சு வச்சு என்ன குற்றவாளியாக எப்படி முயற்சி பண்ணிருக்காரு சார். ஒரு ரெஸ்பான்சிபிள் போலீஸ் ஆபீசரா இருந்தோம், இவ்வளவு தேர்ட் கிரேடா, இவர் எவ்வளவு ப்ரீ பிளான்டா என்ன க்ளோஸ் பண்ணனும் சாட்சியெல்லாம் தீர்த்து கட்டிட்டாரு சார். எதுக்கு ஆத்திரப்படுற? அதான் சாட்சி இருக்குல்ல. சாட்சி இருந்தா காட்ட சொல்லுங்க சார். எடு. என்ன? உங்ககிட்ட தான் இருக்கு. என்கிட்டயா? உனக்கு அனுப்பின மெசேஜ். மெசேஜா? உங்க மெசேஜா? ஏன் போன்லயா? எங்க? ரவீந்தர், போலீஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீ எக்ஸாம்பிள், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இவன் உதாரணம் ஆயிட்டான். இதுவரைக்கும் ஃபைனல் கோட்ல எழுதாத தண்டனை நான் உனக்கு தரேன். போடா.
corporation to saving politician. They have